வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் ஷார்ட் கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். சந்தையோட வகைகள் என்னன்னு கேட்டால் ரெண்டு. அடுத்த புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் சந்தையின் வகைகள் நான்கு. உள்ளூர் சந்தை, பிராந்திய சந்தை, தேசிய சந்தை, சர்வதேச சந்தை. நேரத்தின் அடிப்படையில் சந்தையின் வகைகள் வந்து மூன்று. மிக குறுகிய சந்தை, குறுகிய சந்தை, நீண்ட கால சந்தை. பரிவர்த்தனையின் அடிப்படையில் சந்தையின் வகைகள் வந்து ரெண்டு. உடனடி சந்தை, எதிர்கால சந்தை. ஒழுங்குமுறை அடிப்படையின் சந்தை வகைகள் வந்து ரெண்டு. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை. போட்டியின் தன்மையின் அடிப்படையில் சந்தையின் வகைகள் வந்து மூன்று. முற்றுரிமை, ஏகபோக போட்டி, ஒலிகோபோலி அப்படின்னு சொல்லி மூணு வகை சந்தை இருக்காமா? இது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். போட்டின்னா மூணு, ஒழுங்குமுறைனா ரெண்டு, பரிவர்த்தனை அடிப்படையில்னா ரெண்டு, நேரத்தின் அடிப்படையிலனா மூணு, புவியின் இருப்பிடத்தின் அடிப்படையிலான நாலு. மொத்தமாக சந்தைன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு. டேஸ் என்ற சொல் எட்வர்டு ஹச் 1933 ஹவார்ட் பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் குறிப்பிட்டுள்ளார். 1933 எட்வர்டு வந்து என்ன வேர்டை குறிப்பிட்டாருன்னா ஏகபோக போட்டி. அப்போ ஏகபோக போட்டின்ற வேர்டு வந்து எப்போ வந்தது? 1933 வந்து. இதே வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா எட்வர்டு அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இந்த 1933 இப்போ 33 வந்து இப்போ கூட ஒரு வருஷம் சேர்ந்துருக்கா. நம்ம 1930 படிச்சுட்டே வந்தோமா. 1930 வந்துட்டு ஜான் 26 வந்துட்டு முழு சுதந்திர நாள் செலிப்ரேட் பண்ணிப்போம். 31 கலாமையை பண்ணிருப்பாங்க, 32 கொடி கத்த குமரனே வந்திருப்பாங்க. அப்போ 33 வந்து அப்போ வந்து ஏகபோக போட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எட்வர்டு வந்து கொண்டு வந்திருக்காரு. இதே 34 என்ன பார்த்தோம், பிரிட்டனில் வந்துட்டு பாதசாரிகளுக்குன்னு சொல்லிட்டு பிளேஸ் ஒதுக்குனாங்க. 36 ஆகாசவாணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு இயர் அந்த இடத்துல நம்ம படிக்கும்போது அது சம்மந்தமாக A to Z நம்ம பார்த்துட்டோன்னா மறக்கவே செய்யாது. ஒன்று ஒன்று இடத்துலையும் நம்ம வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு மறக்காமல் இருக்கும். அப்போ தான் நம்ம திரும்ப வந்து படிக்கும்போது புதுசாக படித்த மாதிரியாக இருக்காது. அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போனா 1986 டிசம்பர் 24. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நான் சொன்னேன், நான் 86 எங்கள் அண்ணன் பிறந்தாங்க, அதனால் நுகர்வோர் வந்து குப்பை போடுவாங்க, சுற்றுச்சூழல் வந்து தூய்மை பண்ணணும், அடுத்து வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து தரமான ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு நான் கோட் போட்டு படிச்சிருக்கேன்னு சொன்னேன்னா, இந்த வந்திருக்கா 86 டிசம்பர் 24 அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட டேட் ஆஃப் இயரு, டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் என்னென்ன அந்த மாதிரிலாம் கோடோடு போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு மறக்கவே செய்யாது, என்றைக்குமே மறக்காது. அவங்கள பார்க்கும்போது நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அந்த மாதிரி டேட்டா இப்போலாம் நிறைய டேட் வேறு நம்மளை படிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டிசம்பர் 24 சொல்லியிருக்காங்களா, அப்போ டிசம்பர் 24 நம்மளோட லைஃப்பில் என்ன நடந்தது மறக்க முடியாமல். இப்போ டிசம்பர் 26 வந்து என்ன நடந்திருக்கும், சுனாமி நடந்திருக்குமா? நம்ம ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது சுனாமி நடந்திருக்குமா டிசம்பர் 26? அந்த டைமில் ரொம்ப அது ஒரு பெரிய விஷயமாக நடந்ததா? அப்போ வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோர்லாம் 24 வந்து அதிகமாக குப்பை போட்டனால தான் 26 சுனாமி வந்துருச்சு அப்படி சொல்லி அந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு கோட்வேர்டு வந்து நம்ம டே டு லைஃப்பில் நடந்ததை கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மெமரி பண்ணுறது கொஞ்சம் அதிகமான விஷயங்களும் மெமரி பண்ண வேண்டியிருக்காது. நம்ம என்ன சொல்ல, எல்லாத்தையுமே புக்கில் உள்ள A to Z எல்லாத்தையுமே நம்ம மெமரி பண்ணோம்னா மறந்து போயிடும். ஸோ எதையாண்டு நம்ம வந்து டே டு லைஃப்பில் நடக்கிறதோட கோர்த்து கோர்த்து படித்தோன்னா பாதி விஷயங்கள் நமக்கு ஈஸியாக இருக்கும், பாதி விஷயங்களை சீக்கிரமான பணம் பண்ணிடலாம். அப்போ 1986 டிசம்பர் 24 டேஸ் அடிப்படையிலான நுகர்வோர் உரிமைகள் உள்ளன. 8 அடிப்படையிலான நுகர்வோர் உரிமை உள்ளன. அதில் தகவல் அறியும் உரிமை சட்டமும் அதில் வரும். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டேஸ் அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது. 1 கோடிக்கு அதிகமாக இருந்ததுன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து டீல் பண்ணுவோம் அந்த கேஸை. இதே வந்து 20 லேக்ஸுக்கு மேலே 1 க்ரோருக்கு உள்ளக்க அப்படின்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டீல் பண்ணும். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து 20 லேக்ஸுக்கு கீழே உள்ள ப்ராப்ளமே சால்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த கேசஸ்லாம் பண்ணுறோம்ல, அதில் வந்துட்டு அது இந்த மாதிரி இப்போ ஆடு கொடுக்குறாங்க எங்களோட பொருள் இவ்வளோ தரமானது அப்படி சொல்லி ஏதாவது தப்பான ஏதாட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நுகர்வோருக்கு வந்து பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னா அது வந்து நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபைன் போடலான்னா 10 லேக்ஸ் வரைக்கும் ஃபைன் போடலாம். அது ரிப்பீட்டடாக திரும்ப அதே தப்பை செஞ்சாங்கன்னா 50 லேக்ஸ் வரைக்கும் நம்ம ஃபைன் போடலாம். ஜெயில் வந்து 2 இயர்ஸ் போடலாம். ரிப்பீட்டடாக அதே தப்பை செஞ்சாங்கன்னா 5 இயர்ஸ் பண்ணலாம், ஜெயிலில் போடலாம். இதே வந்து அவங்களோட பொருளையே நம்ம வந்து 1 இயர் பேன் பண்ணலாம். அவங்க பொருள் தரமானது இல்லைன்னா, ரிப்பீட்டடாக அவங்க பொருள் தரமானது இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் பேன் பண்ணலாம். நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டம் எப்போன்னு கேட்டால் 2019 ஆகஸ்ட்டில் வந்துட்டு நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 2019
சட்ட அளவீட்டு சட்டம் எப்போ கேட்டால் 2009 2009 வந்து சட்ட அளவீட்டு சட்டம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்பதுன்றது என்னது நவதானியங்கள் வந்து ஒன்பதா, அப்போ சட்ட அளவீட்டு சட்டம். நம்ம சட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தானியங்கள்லாம் எவ்வளோ தூரம் ஒம்பது தானியங்களும் எல்லா ஊர்லேயும் விளைஞ்சிருக்குன்னு அளவிடுறாங்க அப்படிங்க ஆவோச்சுக்கோம். அளவிடுறாங்க எவ்வளோ எவ்வளோ தூரம் விளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஆவோச்சுக்கோம்னா, நம்ம ரொம்ப மழை பெஞ்சுது அப்படின்னா எல்லா தாவரங்களும் அழுகி போயிடுமா, அப்போ வந்து அதை வந்து அளவிட வருவாங்களா எவ்வளோ தூரம் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த மாதிரி சட்டம் மூலமாக அளவிடுறதுக்கு வருவாங்க அப்படிங்க ஆவோச்சுக்கோம். அப்போ சட்ட அளவீட்டு சட்டம் அப்படின்றது 2009. தர நிர்ணய ஆணகம், நான் சொன்னேன் நான் 86ல் எங்கே என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தரமான ஃபுட்டு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தர நிர்ணய பணியகம் எப்போனா 1986ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் தான் 1955. 55 வயசு ஆனால் கூட அத்தியாவசியமான பொருட்கள்லாம் வாங்க முடியாது, இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் 55 வயசானால் கூட அத்தியாவசிய பொருட்கள் வந்து வாங்க முடியல அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா 55 வயசுக்குள்ளே அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி முடிச்சிருவோம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்திங் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து 55 ரூபா இருக்குது, ஸ்டார்டிங் ப்ரைஸே 55 ரூபா விற்கிது அப்படி சொல்லிட்டு அப்படிங்க அவங்க வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் எது அப்படின்னா 1980. கருப்பு சந்தைப்படுத்துதலின் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களோட சட்டம் எப்படின்னா 1980. 80s கிட்ஸ் எல்லாமே கருப்பாக இருப்பாங்க அப்படிங்க அவங்க வச்சுக்கோங்க. யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க, ஜஸ்ட் ஃபார் க்ளூ அடுக்கு தான். 80 கிட்ஸ் எல்லாமே கருப்பாக இருப்பாங்க அப்படிங்க அமைச்சுங்க. அப்போ கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு, அது கள்ளச்சந்தை போட்டிருப்பாங்கல்ல அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து 1980 வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.